வணக்கம் நண்பர்களே ஹெர்புகெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ வெயிலெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக மழை காலம் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட உடலை நாம் தான் ஆரோக்கியமாக வச்சுருந்தாலும் எப்படியாவது நமக்கு காய்ச்சல் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளை பாடாகப்படுத்திடும் நம்ம எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் இந்த சளி இருமல் காய்ச்சல் போன்ற ப்ராப்ளத்தை தடுக்கவே முடியாது அதுபோல் தான் இந்த மழை காலத்தில் தடுக்கவே முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கொசு தொல்லை ஈவினிங் அஞ்சுராய் ஆயிடுச்சுனாலே போதும் வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வச்சுருந்தாலும் எப்படியாவது இந்த கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை பாடாக படுத்தி எடுத்துகிறோம் ஸோ நம்மளோட உடலில் வரக்கூடிய சளி இருந்து கொசுவை விரட்டுறது வரைக்கும் நமக்கு பல வகைகளில் நன்மை செய்யக்கூடியதும் ரோட் சைடில் தாராளமாக தானாகவே வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு மூலமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த செடி வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களில் இருக்கும் பொழுது இதோட பழத்தை அதிகமாகவே சாப்பிட்ருப்போம் சாப்பிட இந்த பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நமக்கு பல வகைகளில் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு செடியை பலரும் அழகு செடின் இதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை வேஸ்ட்டுனும் உதாசீனப்படுத்துகிற செடியில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க நண்பர்களே பொதுவாக நம்ம இங்கிலீஷ் மெடிசினுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளோட பாரம்பரியமான சித்தா ஆயுர்வேத மருத்துவத்துக்கு கொடுக்கறதே இல்லை அதனால தான் பல வகையான மூலிகை செடிகளையும் கழிவு செடியாக நினச்சி நாம் ஒதுக்கியே வச்சுட்டோம் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் உன்னி செடி இந்த செடி வந்து எல்லா சீசன்லையுமே வளர்கிற தன்மையுடையது பலரும் இதை அழகு செடின்னு நினச்சி வீட்டு வாசலில் வளர்ப்பாங்க ஏன்னா இந்த செடியில் அவ்வளவு அழகான பூக்கள் பூத்துருக்கும் ஒரே செடியில் பல கலர்ஸ் பூக்கள் இருக்கும் அதாவது மஞ்சள் இளஞ்சிவப்பு கத்தரிப்பு கலரில் நம்ம பூக்களை பார்க்கலாம் பூக்கள் வந்து இனிப்பு சுவையையும் குளிர்ச்சி தன்மையும் உடையது அதுபோல் உன்னிச்செடியோட காய்கள் பச்சை கலர்லேயும் பழங்கள் கருப்பு மற்றும் டார்க் வைலட் கலர்லையும் இருக்கும் முக்கியமாக உன்னிச்செடியை ரோட் சைட்லையும் தரிசு நிலங்கள்லேயும் அதிகளவில் பார்க்கலாம் உன்னிச்செடியை பேச்சு வழக்கில் உன்னி முள்ளுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அதோட காம்பை சுற்றிலும் குட்டி குட்டியாக நிறைய முள் இருக்கும் அதனால் உன்னி செடியை பேச்சு வழக்கில் உன்னி முள்ளுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை லந்தனா கேமரா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த உன்னிச்செடியில் ஆன்டி மைக்ரோபியால் ப்ராப்பர்ட்டிஸ் பூஞ்சை கொல்லி பூச்சிக்கொல்லி நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற குணங்கள் வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு அந்த வகையில் சிலருக்கு உடம்பில் அடிக்கடி தோல் எரிச்சல் அரிப்பு நமைச்சல் தோலில் தடிப்பு தடிப்பாக தோன்றது மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அதுக்கு உன்னிச்செடியோட இலையை மைய அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அந்த பேஸ்டை அரிப்பு நமச்சல் இருக்கிற இடத்துல தடவுன்னு கொஞ்ச நேரத்திலேயே தோல் சம்பந்தப்பட்ட அரிப்பு தடிப்பு போன்ற ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா உன்னிச்செடி இலை வந்து குளிர்ச்சி தன்மையுடையது அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி மைக்ரோபியால் மற்றும் ஆன்டிசிப்டிக் ப்ராப்பர்டீஸ் இருக்கிறதால தொழுநோய் மற்றும் சொறி சிறங்கு போன்ற நோய்களால் உண்டான புண்களுக்கு வெளிப்புற மருந்தாக பயன்படுத்தலாம் அதுபோல் உன்னி செடியோட இலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குது அது வந்து வாதத்தால் உண்டான மூட்டு வலியவும் மூட்டு வீக்கத்தையும் குறைக்கும் அதுக்கு உன்னிச்செடி இலையை அரைச்சி வலியுள்ள மூட்டுகளில் தடவிட்டு இலை நல்லா காயிற அளவுக்கு வச்சிருந்து அதுக்கப்புறமா வாஷ் பண்ணினா நிமிஷத்தில் வாதத்தால் உண்டான மூட்டு வலி குணமாகும் உன்னி செடியோட இலை பார்க்குறதுக்கு புதினா இலை போலவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கூட புதினா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் போலவே தான் இருக்கும் ஸோ எவ்வளவு நாள்பட்ட மலச்சிக்கலையும் சிக்கலையும் உடைச்சி மலத்தை வெளியேற்ற உன்னி இலையில் டீ செஞ்சு குடிக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வெறும் அஞ்சு உன்னி இலைகளை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டினா உன்னி இலை ரெடி இந்த டீயை குடிச்ச ஒரு மணி நேரத்துக்குள்ளே மலைக்குடலில் இருக்கிற ஒட்டுமொத்த மலமும் இலகி வெளியேறும் அதுபோல் தீவிரமான காய்ச்சலால் அடிக்கடி கஷ்டப்படுறவங்களும் இந்த டீயை குடித்தா கொஞ்ச நேரத்தில் நாள்பட்ட தீவிரமான காய்ச்சல் தனியும் அதுபோல் உன்னி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய பட்டையிலையும் டீ செஞ்சு குடித்தா காய்ச்சல் குணமாகும் அதுக்கப்புறம் உண்ணிச்செடியோட பூக்கள் வந்து இனிப்பு சுவையுடையது இந்த பூக்களை காய வச்சு அதில் டீ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் ஹீமோப்டிசிஸ்னு சொல்லக்கூடிய சுவாச குழாயிலிருந்து ரத்தம் வெளியேறதர் ப்ராப்ளம் குணமாகும் அடுத்து நுரையீரல் காச நோயால் அவதிப்படுறவங்களுக்கான மிகச்சிறந்த மருந்தாக உன்னிப்பூ டீ இருக்கும் அதுபோல் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான ஆஸ்துமா சளி இருமல் போன்ற வியாதி உள்ளவங்களும் இந்த டீயை குடித்தா சுவாச சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் படிப்படியாக குணமாகும் அப்புறம் உன்னிச்செடி இலை மற்றும் அதோட பூக்கள் ரெண்டையுமே சம அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகும் மார்புச்சளி குறையும் மலேரியா காய்ச்சல் கூட கட்டுப்படும் அதுக்கப்புறம் உன்னிச்செடியோட வேரும் இனிப்பு சுவையுடையது தான் ஸோ வேரில் டீ செஞ்சு சாப்பிட்டா இருமல் தனியும் ஹை டெம்பரேச்சர் காய்ச்சல் குறையும் கர்ப்பப்பை வாய் நிணநீர் ப்ராப்ளம் சரியாகும் ஆஸ்துமா கண்ட்ரோல் ஆகும் தலைவலியும் நீங்கும் அந்த தண்ணியால் வாய்க்கொப்பளிச்சா அந்த நிமிஷத்தில் எப்பேற்பட்ட பல்வழியாக இருந்தாலும் உடனே பறந்து போயிடும் அதுக்கு அடுத்ததாக கேட்டரால் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய கண் புரை தொற்றுக்கு உன்னி வேர் டீயை தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் அப்புறம் உன்னி செடியோட இலைகளையும் தண்டுகளையும் சேர்த்து அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி தோல் அலர்ஜி தோல் அரிப்பு தட்டம்மை சிக்கன் பாக்ஸ் தோலில் வரக்கூடிய தடிப்புகள் எக்ஸிமா சொரி சிறங்கு போன்ற வியாதிகளுக்கு வெளிப்புறத்தில் அப்ளை பண்ணால் தோல் நோய் எல்லாமே சீக்கிரத்தில் குணமாகும் அதுபோல் இதை வாதத்தால் உண்டான மூட்டுவலி மற்றும் சுளுக்கு நாள்பட்ட ஆறாத காயங்கள் புண்களையும் ஆத்த அது மேலே தடவிட்டு வரலாம் முக்கியமாக இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே கொசு தொல்லைய நம்மளால் தாங்கவே முடியாது ஸோ கொசு தொல்லை இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு கொசுவை விரட்ட கடைகளில் விற்கக்கூடிய கெமிக்கல் கலந்த லிக்விட் யூஸ் பண்ணும் பொழுது அது ஸ்கின் அலர்ஜி ஐ இரிட்டேஷன் சில நேரத்தில் நுரையீரலை கூட பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால் ஒரு கொசு கூட வெளியேறாது அந்த டைமில் வெளியேறினா கூட திரும்பவும் கொசு எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போவுமே கொசு தொல்லை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கக்கூடியது உன்னிச்செடி தான் இந்த உன்னிச்செடியை வந்து கொசு விரட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு உன்னிச்செடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு ஒரு கொசு கூட வராது ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து கொசுக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் ஒரு கொசு கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது ஓடியே போயிடும் உங்களுக்கு ஃப்ரெஷ் உன்னிச்செடி கிடைக்கலைன்னா பரவாயில்ல அதோட உலர்ந்த இலை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி இலையில் நெருப்பு வச்சு வீட்டோட ஒரு கார்னர்ல வச்சிட்டாலே போதும் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு ஒட்டுமொத்த கொசுவும் ஓடியே போயிடும் புகை பிடிக்காதவங்களுக்கு உன்னிச்செடி சூரணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஏர் ஃப்ரெஷ்னரில் போட்டு தொங்க விட்டாலே போதும் அதிலிருந்து வர்ற வாசனையால் கொசு இருக்காது கொசு மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கிற கெட்ட பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாத பூச்சி கிருமிகளையும் வெளியேற்றுற தன்மை வந்து உன்னிச்செடிக்கு இருக்குது ஸோ நாமெல்லாம் இது வரைக்கும் வேஸ்ட்டு செடி அழகு செடின்னு மட்டுமே நினச்சேன் உன்னிச்செடியில் எவ்வளவு மருத்துவ குணங்களும் நன்மைகளும் இருக்குதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இனி உங்கள் வீட்டு வாசல்ல ஒரு உன்னி வளர்க்க ஆரம்பிச்சுருங்க நண்பர்களே பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாரோட வீட்டிலெல்லாம் உன்னிச்செடி இருக்குது யாரெல்லாம் உன்னிச்செடி பார்த்துருக்கீங்க அதில் இருக்கக்கூடிய பழங்களை யாரெல்லாம் சாப்பிட்டு அதோட ருசியை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களோட அனுபவத்தை நம்ம கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணால் மறக்காதீங்க ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி